நான் மதுவந்தி பேசுறேன். இன்னைக்கு June 26 சர்வதேச போதை பொருள் ஒழிப்பு தினம். இதை வந்து RSS இதுக்கு ஒரு அவேர்னஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இன்னைக்கு கிரியேட் பண்ணுறாங்க. முதல்ல அதுக்கு அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டு. ஏன்னா இப்போ இருக்கிற இந்த COVID-19 சிச்சுவேஷனில் இந்த விஷயத்தை பற்றி நம்ம கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். ஏன்னா மென்டல் ஹெல்த் நிறைய பேருக்கு பாதிக்கப்பட்டுருக்கு பிகாஸ் ஆஃப் லாக்டவுன் அண்ட் சோ மெனி அதர் இஷ்யூஸ். அப்படி இருக்கும்போது போதைப் பொருளுக்கு இவங்கெல்லாம் பலி ஆயிட்டாங்கன்னா இது ரொம்ப பெரிய ஒரு ப்ராப்ளமாக வரும். இந்த ஃபியூச்சர் அன்லாக் ஆகி எல்லாமே கொஞ்சம் நார்மலாக ரிட்டர்ன் ஆகிற நேரத்தில் இது ரொம்ப பெரிய ப்ராப்ளமாக வந்து நம்ம கண் முன்னாடி நிற்கும். ஸோ இந்த அவேர்னஸ்ஸை கான்ஸ்டண்ட்டாக நம்ம இளைஞர்கள் சமுதாயத்துக்கு எஸ்பெஷலி நம்மளுடைய நெக்ஸ்ட் ஜென் இவங்களுக்கு இந்த அவேர்னஸ்ஸை க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா திஸ் இஸ் நாட் அ ஜோக், திஸ் இஸ் நாட் சம்திங் தட் நம்ம யூ கான் டேக் இட் ஃபார் கிராண்டட். ஸோ வெரி வெரி குட் தட் தி RSS இந்த விஷயத்தை வந்து பெரிய லெவலில் இது ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் மாதிரி க்ரியேட் பண்ணிகிட்ருக்காங்க ஆல் ஓவர் த கண்ட்ரி. ப்ளீஸ் போதைப் பொருளுக்கு பலி ஆகாதீங்க. என்ன பிரச்சனையாக இருந்தாலும் மனதிடத்தோடு அதை நம்மளால் சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூட் அண்ட் நம்பிக்கை இதுதான் வாழ்க்கை.